வணக்கம். நீங்க பாத்துக்கிறது மாஸ்டர் ஆக்ஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாத்தி படத்தோட அஃபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதான் பார்க்க போறோம். வாத்தி இந்த படத்துல தனுஷ் அண்ட் சம்யுக்தா மேனன் தான் வந்து லீடா நடிச்சிருக்காங்க. ஜியு பிரகாஷோட மியூசிக்ல தெலுங்கு டைரக்டரான வெங்கி அட்லூரி வந்து இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்து தமிழ் அண்ட் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜஸ்மே இந்த படத்தை வந்து ஒரு பயலுங்கல் மூவியா வந்து எடுக்கிறாங்க. ஸோ டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வாங்க பாருங்க. கர்ணன் மாதிரியே இருக்கு, அதாவது இந்த கலர் டோன்லேருந்து மேக்கிங்லாம் பார்க்கறதுக்கு. ஏய் ஆறியா, ஓகே. எஸ், டீசர் முடிஞ்சிருச்சு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில் டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டீசர் வந்து நல்லாவே இருந்துச்சு. அது டீசர் பார்த்துருக்கும் போதே சொன்னமாக இருந்தாங்க, இந்த மேக்கிங் ஸ்டைல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே கர்ணன் படத்தை வந்து பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இதுவும் வந்து டைம் லைனும் வந்து பேக்கில் தான் நடக்கும் போல இருக்கு. இங்கேருந்து ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் அந்த மாதிரியான ஒரு டைம் லைனில் தான் இந்த வாத்தி படமும் வந்து நடக்கும் போல இருக்குது. ஆனால் மேக்கிங்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே கர்ணன் படத்தை அந்த எஃபெக்ட் அப்படியே கலர் டோனு கொஞ்சம் காமிச்சாங்களே ஒரு வில்லேஜ் மாதிரி ஏரியாஸ்லாம் அதெல்லாம் அப்படியே வந்து கர்ணன் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணி கேவலமாக இருக்குது அந்த மாதிரி சொல்ல வரல, அந்த ஃபீலில் இருக்குதுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வழக்கம் போல் ஜிவி பிரகாஷ் சொல்ல வேணும், அசத்தியிருக்காருங்க, சூப்பராக வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, தனுஷ் வந்து பெரிய மாஸான சீன்லாம் வந்து இது கிடையாது. இது வந்து கதையாளம் கொண்ட ஒரு படம் போல, அதனால தான் வந்து பெருசாக மாஸ் சீன்லாம் வைக்கல. கதை என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து இந்த டீசரை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டீசருக்கு ஏற்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் வந்து கரெக்டாக மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. மாசான சீன் வச்சா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இது மாஸ் இல்லாமல் மாதிரி இன்னும் என்ன சொல்கிறது, கதையாளம் கொண்டது அந்த கதைக்கேற்ற மாதிரி சீன் வைக்கும்போது படத்தில் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணலாம். பட் டீசரில் என்ன பண்ண முடியுமோ அந்த ஜிவி பிரகாஷ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. கதை என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீசரை வச்சு பார்க்கும்போது ரெண்டு வகையாக வந்து கதை வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஒன்று ஒரு பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு பிரச்சனையினால அதை வந்து சரி கட்டுற ஒரு படம், அப்படி இல்லைன்னா சமூகத்துக்கோசரம் கருத்து சொல்ல வர ஒரு படம், இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் வந்து தெரியுது. இது எக்ஸாக்டாக இது ரெண்டு தான் கண்டிப்பாக கதையாக இருக்க முடியாது. தனி வேறு எதுவும் இந்த டீசரை வச்சு பார்க்கும்போது வேறு எதுவும் வர சான்சஸ் இல்லை. இது ரெண்டாக தான் வந்து இருக்கும். அந்த பர்சனல் லைஃப் பிரச்சனையுமே வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக தான் வருமே தவிர, மற்றபடி இந்த என்னது அப்போ நான் தலைங்க ஒன்று விட்டாங்க ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் அப்படி அந்த மாதிரி ஸ்டோரியாக வந்து கண்டிப்பாக இருக்காது. பர்சனல் லைஃப்பில் எஜுகேஷன் சம்மந்தமாக ஏதோ பிரச்சனை அதை எப்படி இவர் தீக்கிறாரு, மேபி இது வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு இது சமூக பிரச்சனையும் பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும், எஜுகேஷன் சம்மந்தமாக பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், தனுஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கக்கூடாது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப யங்கான கட்டப்பில் குட்டி படத்தில் பார்த்ததுன்னு நினைக்கிறேன் கடைசியாக. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ வந்து திருப்பி இந்த மாதிரி யங்காக நடிக்கக்கூடாது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எந்த டவுட்டும் கிடையாது. வயசான மாதிரி அசுரங்கள் நடிச்சாச்சு, திருப்பி யங்காக வந்து நடிக்கக்கூடாது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தெலுங்கு படம் அதனால் ரொம்ப கமர்ஷியலாக தூவாமல் ஓரளவுக்கு நல்லா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா மாறன் அண்ட் ஜெகமேதந்திரம் கர்ணன் மட்டும் ஓரளவுக்கு போச்சு. அந்த மாறன் அண்ட் ஜெகமேதந்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிவாங்கின ஒரு படங்கள். ஸோ இருந்தாலும் வந்து அந்த ஓப்பனிங் குறையாதுங்க, அது வந்து சொல்லவே வேணாம், அது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் படம் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும், பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட் இதில் பார்க்குறேன்.